வணக்கம். மகாபாரதம் ஆதிபர்வம் பீஷ்மர். ஒரு நாள் கங்கை கரையில் சந்தனு மன்னன் தான் அம்பெய்த மான் ஒன்றை தேடியபடி நடந்து கொண்டிருந்தான். அப்போது கங்கை ஆற்றில் பேரதிசயம் ஒன்றை அவன் கண்ணுற நேர்ந்தது. 16 வயது மதிக்கத்தக்க அழகிய வாலிபன் ஒருவன் கங்கையின் குறுக்கே அம்புகளால் அணை ஒன்று கட்டி கொண்டிருப்பதையும், அதனால் கங்கை நதியின் போக்கு தடைபடுவதையும் கண்ட மன்னனுக்கு வியப்பு தாளவில்லை. கங்கையையே தடுத்துவிடக்கூடிய இந்த இளைஞன் யாராக இருக்கக்கூடும் என்று யோசித்தவாறே நின்றிருந்தான் சந்தனு. அப்போது கங்கை அங்கே தோன்றி சந்தனுவிடம், மன்னா, இந்த இளைஞன் வேறு யாருமல்ல, உங்கள் 8வது மகனே. இவனை நான் மிகவும் பேணி வளர்த்துள்ளேன். வசிஷ்டரிடம் வேதங்களையெல்லாம் கற்றுள்ளான். அம்பு எய்வதில் இந்திரனுக்கு நிகர் இவன். மன்னனது கடமைகளையும் திறம்பட ஆற்றும் ஆற்றல் பெற்றவன் என்று கூறி அந்த வாலிபனை சந்தனுவிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தாள். கங்க தத்தன் அல்லது தேவ விரதன் என்று கூறப்படும் தன் மகனுடன் நாடு திரும்பினான் சந்தனு. 4 ஆண்டுகள் உருண்டோடின. ஒரு நாள் யமுனை நதிக்கரையில் உலவிக் கொண்டிருந்தான் சந்தனு. அங்கே அழகிய மங்கை ஒருத்தியை கண்டான். முனிவர் ஒருவர் கொடுத்த வரத்தால் அவளது உடலிலிருந்து கிளம்பிய நறுமணம் காடு முழுவதையும் நிறைத்தது. அவளை நெருங்கிய சந்தனு, அன்பே, நீ யார்? இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவள், என் பெயர் சத்தியவதி. என் தந்தை இங்குள்ள செம்படவர்களின் தலைவர். படகோட்டுவதே என் பணி. யாத்ரீகர்களை படகில் கொண்டு அக்கரைக்கு சேர்ப்பதன் மூலம் புண்ணியம் தேடிக்கொள்கிறேன் என்றாள் அவள். அவள் யாராக இருந்தாலும் அதை பற்றி சந்தனுவிற்கு சிறிதும் கவலை இருக்கவில்லை. அவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள எண்ணிய அவன் நேராக அவளது தந்தையிடம் சென்று அதை பற்றி கேட்டான். செம்படவத் தலைவன் சந்தனுவின் கோரிக்கைக்கு இணங்கினான். ஆனால் திருமணத்திற்கு நிபந்தனை ஒன்றை விதித்தான். அரசே, உங்கள் விருப்பம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் அவளது எதிர்கால நலனிற்காக நிபந்தனை ஒன்றை தங்கள் முன் வைக்க வேண்டியவனாக உள்ளேன் என்று பணிவுடன் கூறினான். சத்தியவதியின் அழகில் மயங்கியிருந்த சந்தனு எந்த நிபந்தனையாயினும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருந்தான். சத்தியவதிக்கு பிறக்கும் குழந்தையை தங்கள் வாரிசாக ஏற்றுக்கொள்வதானால் தாங்கள் சத்தியவதியை மணப்பதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்பதே செம்படவர் தலைவனின் நிபந்தனை. இந்த நிபந்தனை சந்தனுவை திடுக்கிட வைத்தது. தனது ஆசைக்கு தேவவிரதனை பழியாக்க அவனது உள்ளம் ஒப்பவில்லை. மனச்சோர்வுடன் அரண்மனை திரும்பினான் அவன். இந்த மனவேதனையை யாரிடமும் தெரிவிக்காமல் அதனை எண்ணி எண்ணி தனக்குள்ளேயே மனம் குமைந்து கொண்டிருந்தான் சந்தனு. எவ்வளவுதான் மறைத்தாலும் தந்தையின் கவலையை தேவவிரதன் கவனிக்க தவறவில்லை. அவன் தந்தையை அணுகி, தந்தையே, தாங்கள் இப்போதெல்லாம் மிகவும் மனவாட்டத்துடன் காணப்படுகிறீர்கள். உங்கள் மன துயரத்திற்கு காரணம் என்ன? அதனை நிவர்த்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினான். ஏதேதோ காரணங்களை கூறி உண்மையை மறைக்க முயன்றான் மன்னன். ஆனால் சந்தனு கூறிய எந்த காரணமும் உண்மை அல்ல என்பது தேவவிரதனுக்கு புரிந்தது. மந்திரியிடமிருந்து உண்மையை அறிந்து கொண்ட அவன் மந்திரிகளையும் பிற தலைவர்களையும் அழைத்து கொண்டு நேராக செம்படவர் தலைவனிடம் சென்று தந்தைக்காக சத்தியவதியை பெண் கேட்டான். சந்தனுவிடம் சொன்ன அதே நிபந்தனையை தேவவிரதனிடமும் சொன்னான் அந்த செம்படவர் தலைவன். தந்தையின் மகிழ்ச்சிக்காக எதுவும் துறக்க சித்தமாக இருந்த தேவவிரதன் அந்த நிபந்தனையை எவ்வித தயக்கமுமின்றி ஏற்றுக்கொண்டான். அதனை கேட்டு செம்படவர் தலைவன் மகிழ்ந்தானாலும் சந்தேகம் அவனை விட்டு நீங்கவில்லை. எனவே அவன் தேவவிரதனிடம், தேவவிரதா, உனது உறுதிமொழி உண்மையிலேயே மெச்சத்தகுந்ததுதான். ஆயினும் இதனை உன் குழந்தைகளும் ஏற்று அதன்படி நடப்பார்கள் என்பது என்ன நிச்சயம் என்று கேட்டான். தேவவிரதனின் பண்பட்ட உள்ளம் தந்தைக்காக எந்த தியாகத்தையும் ஏற்க சித்தமாக இருந்தது. தன்னால் தந்தையின் மகிழ்ச்சி குலையக்கூடாது என்பதில்
உறுதியாக இருந்த அவன், அப்படியானால் கேளுங்கள், இதோ இங்கு நிற்கும் பெரியோரும் சான்றோரும் சாட்சி, வானும் மண்ணும் சாட்சி. இந்த கணம் முதல் நான் எனது அரசுரிமையை துறக்கிறேன். அது மட்டுமின்றி இந்த பிறவி முழுவதும் பிரம்மச்சாரியாகவே காலம் கழிப்பேன். இது உறுதி என்று ஆவேசத்துடன் கூறினான். இதனை கேட்ட செம்படவர் தலைவன் மகிழ்ச்சியால் பூரித்தான். வானிலிருந்து தேவர்களும் முனிவர்களும் மலர்தூவி வாழ்த்தினார்கள். பீஸ்மர், பீஸ்மர் என்ற பேரொளி எங்கும் நிறைந்தது. பயங்கரமான சபதத்தை மேற்கொண்டவன் என்ற பொருள்படும் பீஷ்மர் என்ற பெயராலேயே தேவவிரதன் அன்றிலிருந்து அழைக்கப்பட்டான். அதன் பின்னர் சத்தியவதியை அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் திரும்பினார் பீஷ்மர். நடந்தவை அனைத்தையும் கேள்வியுற்ற மன்னனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. மகனின் தன்னலமற்ற அன்பு சந்தனுவின் உள்ளத்தை உலுக்கிவிட்டது. சந்தனு பீஷ்மரை தழுவியவாறே, அன்பு மகனே, இன்று நான் உனக்கு வரம் ஒன்று தருகிறேன். நீ மரணத்தை வென்றவனாய் திகழ்வாய். நீ விரும்பும் போது மட்டுமே மரணம் உன்னை தொட முடியும் என்று கூறினான். சந்தனு சத்தியவதி திருமணம் சிறப்பாக நடந்தேறியது. சத்தியவதியின் பிள்ளைகள். சந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் சித்திராங்கதன், விசித்திர வீரியன் என்ற இரண்டு குழந்தைகள் பிறந்தனர். சித்திராங்கதன் வீரம் மிக்கவனாகவும் அறிவு மிக்கவனாகவும் வளர்ந்தான். விசித்திர வீரியன் சிறந்த வில்வீரனாக திகழ்ந்தான். குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாவதை காண்பதற்குள் சந்தனு மரணமடைந்தான். கந்தர்வர்களுள் சித்திராங்கதன் என்ற பெயர் கொண்ட பொறாமை பிடித்த ஒருவன் இருந்தான். பூமியில் தனது பெயர் கொண்ட ஒரு மானிடன் வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. எனவே அவன் சந்தனுவின் பிள்ளைகளுடன் போர் தொடுத்து சித்திராங்கதனை கொன்றுவிட்டான். அப்போது விசித்திர வீரியன் மிகவும் சிறுவனாக இருந்ததால் அவன் பக்குவம் பெறும் வரை நாட்டை பரிபாலிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி பீஷ்மரிடம் சத்தியவதி கேட்டுக்கொண்டாள். அதன்படியே நாட்டை பரிபாலித்தார் பீஷ்மர். விசித்திர வீரியனுக்கு தகுந்த வயது வந்ததும் அவனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டார். விசித்திர வீரியன் வாலிப வயதை அடைந்ததும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க சத்தியவதி எண்ணினாள். அப்போது காசி நாட்டு அரசகுமாரிகளின் சுயம்வரம் நடக்க இருப்பதை பற்றி கேள்விப்பட்ட பீஷ்மர் உடனே காசிக்கு புறப்பட்டார். அங்கு அவர் சென்றபோது சுயம்வர மண்டபத்தில் ஏற்கனவே பல வீரமிக்க அரசகுமாரர்கள் திரண்டிருப்பதை கண்டார். அரசகுமாரிகள் மூவரும் அங்கேயே இருந்தனர். அவர்களை பார்த்த உடனேயே இவர்கள்தான் விசித்திர வீரியனுக்கு ஏற்றவர்கள் என்று முடிவு செய்தார் பீஷ்மர். அந்த சபையில் அமர்ந்திருந்த பிற அரசகுமாரர்கள் யாரையும் பற்றி கவலைப்படாமல் பீஷ்மர் அந்த மூன்று கன்னியரையும் கவர்ந்து சென்று ரதத்தில் அமர்த்தினார். பிற அரசர்கள் தடுத்தபோது தமது உரத்த குரலில் பின்வருமாறு கூறினார். பெண்களை கவர்ந்து சென்று திருமணம் செய்து கொள்வதை நமது சாஸ்திரங்கள் அனுமதித்துள்ளன. அதற்கு ஒப்பவே நானும் இவர்களை கூட்டிச் செல்கிறேன். துணி உள்ளவர்கள் என்னை எதிர்த்து போரிடலாம். இவ்வாறு பீஷ்மர் கூறிவிட்டு மிகுந்த வேகத்துடன் ரதத்தை செலுத்த ஆரம்பித்தார். இதனை கண்ட பிற மன்னர்கள் ஆத்திரத்தால் கோபம் தலைக்கேற போர்க்கோலம் பூண்டனர். ஆயுதங்களுடன் ரதத்தில் சென்று பீஷ்மரை எதிர்த்தனர். எத்தனையோ அரசர்கள் சேர்ந்து எதிர்த்தும் தனி மனிதராகிய பீஷ்மரை எதுவும் செய்ய முடியவில்லை. தேவாசுர யுத்தம் போல் காட்சியளித்த அந்த பெரும் போரில் எதிர்த்து வந்த அனைவரையும் வென்றுவிட்டு மூன்று மணப்பெண்களுடனும் பீஷ்மர் அஸ்தினாபுரம் விரைந்தார். ஆனால் சௌபல நாட்டு மன்னனான சல்லியன் மட்டும் விடாமல் தொடர்ந்து சென்று பீஷ்மரை தடுத்தான். பீஷ்மர் அவனை வென்றார் எனினும் கொல்லாமல் விட்டுவிட்டார். தடைகளையெல்லாம் வென்று அஸ்தினாபுரத்தை அடைந்த பீஷ்மர் திருமண ஏற்பாடுகளை செய்ய முனைந்தார். அப்போது அந்த கன்னியருள் மூத்தவளான அம்பை பீஷ்மரிடம், பீஷ்மரே, நான் ஏற்கனவே சௌபல நாட்டு மன்னரான சல்லியரை என் கணவராக வரித்துவிட்டேன். இதற்கு என் தந்தையும் அனுமதி அளித்துள்ளார். நீங்கள் மட்டும் தடித்திராவிட்டால் அந்த சுயம்வரத்தில் நான் அவருக்கே மாலையிட்டிருப்பேன். நீங்கள் தர்ம நெறி அறிந்தவர். உங்களுக்கு எது உசிதமாக படுகிறதோ அவ்வாறே செய்யுங்கள் என்று கூறினாள். பீஷ்மரும் அம்பையின் ஆசைகளை மதித்து அவள் நாடு திரும்ப அனுமதி அளித்தார்.
அம்பிகையும் அம்பாளிகையும் விசித்திர வீரியனை மணந்து இன்பமாக வாழ்ந்தனர். இந்த இன்பம் வெகுநாள் நீடிக்கவில்லை. ஏனெனில் விசித்திர வீரியன் இளமையிலேயே மரணமடைந்தான். பீஷ்மரின் துயரம் சொல்ல ஒன்னாதாகியது. சந்ததி இல்லாமல் விசித்திர வீரியன் இறந்ததால் வாரிசின்றி சந்திர வம்சம் அழிய நேரிடுமோ என்ற பயம் அனைவரின் மனத்தையும் வாட்டிற்று. இருக்கின்ற ஒரே ஆண் வாரிசான பீஷ்மரும் நித்திய பிரம்மச்சாரியாக வாழ்வதாக சபதம் செய்துவிட்டிருந்தார். இதனை எண்ணி துயருற்ற சத்தியவதி பீஷ்மரிடம் சபதத்தை கைவிட்டு திருமணம் செய்து கொண்டு வம்சத்தை அழிவிலிருந்து காக்குமாறு வேண்டினாள். ஆனால் பீஷ்மர், அம்மா, எனது சபதத்தை நீங்கள் மறந்தாலும் நான் அதனை மறப்பதற்கு இல்லை. சபதத்தை மீறி என்னால் ஒருபோதும் நடக்க முடியாது. மூன்று உலகங்களையும் வேறு எந்த இன்பத்தையும் நான் துறக்க தயார். ஆனால் உண்மையை மட்டும் என்னால் துறக்க முடியாது. பூமி அதன் நறுமணத்தை துறக்கலாம், தண்ணீர் ஈரத்தை துறக்கலாம், ஒளி அதன் ஒளிரும் தன்மையையும், காற்று தொடு உணர்ச்சியையும், சூரியன் அதன் பெருமையையும், நெருப்பு அதன் சூட்டையும், நிலவு அதன் தன்மையையும், இந்திரன் வீரத்தையும், தர்மதேவன் நீதியையும் துறக்கலாம். ஆனால் நான் உண்மையை துறக்க முடியாது என்று ஆவேசத்துடன் கூறினார். பீஷ்மரின் உறுதியை கண்ட சத்தியவதி வியாச முனிவருடன் கலந்தாலோசித்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணும்படி கூறினாள். அந்த கணமே சத்தியவதிக்கு மட்டும் தெரியும்படி வியாசர் அங்கே தோன்றினார். அவரது அருளால் அம்பிகைக்கு திருதராஷ்டிரனும் அம்பாளிகைக்கு பாண்டுவும் அம்பிகையின் பணிப்பெண் ஒருத்திக்கு விதுரரும் மகனாக தோன்றினர். பிள்ளைகள் மூவரையும் பீஷ்மர் அன்புடன் வளர்த்தார். வில்வித்தையில் பாண்டுவும் தோல் வலிமையில் திருதராஷ்டிரனும் தர்ம சாஸ்திரங்களில் விதுரனும் சிறப்புற்று விளங்கினர். பிறவியிலேயே திருதராஷ்டிரன் கண் பார்வை இல்லாதவனாக இருந்ததால் பாண்டு மன்னனாக முடிசூட்டப்பட்டான். அவர்கள் மூவருக்கும் யாதவ சுபால மாத்திர நாட்டு இளவரசிகளை மணமுடிக்க தீர்மானித்தார் பீஷ்மர். நன்றி.